எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 32. பாத்துமாவை கூட்டிக் கொண்டு கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தான். வீட்டிற்கு வரவும், சார், ஒரு கொரியர் உண்டு. நீங்கள் முத்து கிருஷ்ணன் தானா என கேட்டான் கொரியர் ஆள். ஆம் என சொன்னவன், டே உம்முமாவை கூட்டிட்டு போங்கடா என குரல் கொடுத்து கொண்டு கொரியரை கையெழுத்து போட்டு வாங்கி சிரித்து கொண்டே வீட்டினுள் சென்றான். உம்மா இப்படி இருக்கீங்கோ, எத்தனை வாட்டி விழிச்சேன், வரே குண்டா, பார்த்து இந்த சோஃபால இரி என்றாள் முத்து கிருஷ்ணனின் மனைவி. என்ன செய்யக்கு, அதுவள்கிட்ட கூட்டிட்டு வர சென்னேன், இந்த பானு பெண்ணுக்கு ஒரு நாளும் நேரம் வராது, பார்த்துக்கோ, ருக்கியாளுக்கு பயல்களும் கேட்கதில்லை. லே பானுக்க மாப்பிள்ளையே அவதான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாளாம். அவனுக்கு பேரில் மலேசியாவில் கேஸ் இருக்கான், அங்கே உள்ள இதுபடி கொல்லுவாவலாம் உள்ளதா. எத்தனை வருஷமாக ஜெயிலில் கிடக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமா என்றாள் பாத்தும்மா. அவனுக்கு பேச்சை விடுங்க, அவன் எப்படியும் போட்டு என்றான் முத்து என்ற முத்து கிருஷ்ணன். சரிதான், எழுகிறாத்தில் பிறந்த பையன் என்ன செய்ய, அவனே அந்த ஆண்டவன் தானே படைச்சான். சரி, நீங்கள் பஸ்ஸில் வரம்ப எங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா என பேச்சை மாற்றினான் முத்து. நல்ல காலம், போலீஸ்காரனை கண்டதுனால கொல்லாம், வேற எங்கேயாவது விழுந்தா செல்லாண்டா என்றாள் முத்துவின் மனைவி. நானே படைச்சோம் எப்போ உயிரை எடுப்பான்னு இருக்கேன், அவராவது மெக்கா போய் அங்கேயே மறிச்சாரு, மையத்துக்கூட இங்கே வரல, அதுபோல நானும் மெக்கா போய் மறிச்சா கொள்ளலாம், ஆனால் சக்கரத்துக்கு எங்கே போகிறதுக்கு என்றவள், ஆமல்லா அதுவ எங்கே இருக்குதுவ என்று கேட்டாள். அடுத்த தெருவில் சொன்னேன், இப்போ வருவாங்கோ என்றாள். மூத்தவன் என்ன செய்யான், அவன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கான், மாதம் 1.5 லட்சம் ரூபா வாங்குவான், அவனுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் என்றாள். உள்ளதா, நாள் எப்படி போயிட்டுது பாத்தியா என்றாள் பாத்தும்மா. உனக்கு மக்க என்ன படிக்குது என்று கேட்டாள். ஒருத்தன் 10, ஒருத்தன் 12. பிள்ளைகளை பார்த்து, மக்களே என்ன தெரியுமாடா என கேட்க, தெரியும் என்று தலையசைத்தார்கள். முத்து சிரித்து கொண்டிருந்தான். சாப்பிடுங்கோ. வேண்டாளே, ஆஸ்பத்திரியில் 2 பன்னு தந்தாளுவ, தின்னேன், அதனால வேண்டாம் என்றாள் பாத்தும்மா. அசருக்கு பாங்கு ஓசை கேட்டது. பாத்தும்மாவும் அவளும் தலையில் முட்டாங்கை போட்டனர். நீ இப்பவும் தொழுவியா சாயிரா என்று கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தாள். அப்ப நான் தொழட்டா என்று கேட்டாள் பாத்தும்மா. சரி என்று சாயிரா, பாய் எடுக்க, நீங்க ஓதுவெடுத்து வாருங்க என்றாள். தொழுகைக்கு தயாரான பாத்தும்மா நடுத்தளத்தில் பாய் விரித்து விட்டு, தஸ்பி இருக்காளா என கேட்டாள். சாயிரா எடுத்து கொடுத்தாள். பாத்தும்மா தொழுது முடித்து விட்டு தஸ்பியை வைத்து சுபஹானுல்லா சொல்லி உருட்டி கொண்டிருந்தாள். கண்ணை திறந்து பார்க்கும்போது நெற்றி நிறைய விபூதி எடு ஒரு இளைஞன் அவள் முன்னால் வஜ்ராசனத்தில் தொழுகைக்கு இருப்பது போல் உட்கார்ந்து சிரித்தான். பின்னால் ஈராளன் சஜிமோளுடன் ஒரு அழகான பெண் நெற்றியில் சந்தன பொட்டிட்டு சிரித்தவாறே நின்றாள். எப்படா இருக்க பொண்ணு என கேட்டாள் பாத்தும்மா. நல்லா இருக்கேன் உம்மா, நீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், இது யாரு என கேட்டாள். உங்க முன்னால இருக்கவன் அப்பு. அப்புவாடா இது, எப்படி தடி வச்சிட்டா, ஒத்த ஆளெல்லாம் இருக்கான் என அவனின் கன்னத்தை தடவினாள். வளர்ந்தாச்சு, பெண்ணு கட்ட போறான் என்றாள் சஜிமோள். நீ எப்படியுள்ள இருக்க சஜி? நல்லா இருக்கேன் உம்மா என்றாள் சஜி. இந்த பொண்ணு யாரு? எனக்கு மவா என்றான் ஈராளன். என்ன சேலு, மக்களுக்கு என்ன தெரியுமா என கேட்டாள் பாத்தும்மா. அந்த பெண் தெரியும் என தலையாட்டினாள். மக்களுக்கு பேரு? பாத்திமா என்றாள் அவள். பொண்ணு என்ன மறக்கல பாத்தியா சாயிரா என்று சின்ன பெண்ணின் கையை பிடித்து முத்தமிட்டாள். சாயிரா சிரித்தாள். நான் வளர்த்த மக்களெல்லாம் நல்ல பர்க்கத்து உள்ளதாக்கும், இதுவை ஊரை விட்டு போனதோட பர்க்கத்து போச்சு, கடை போச்சு, பொத்தக்குளம் கள்ளி வெட்டி சாத்தி போச்சு, அபுபக்கர் பையன் பாறையிலேருந்து விழுந்து செத்தான், கேசவன் ஆயிரு செத்தாரு என்ற போது ஈராளன் சாயிராவை பார்த்தான். மூத்துமா பழையதெல்லாம் விடலா என்றாள் சாயிரா. எல்லோரும் பாத்துமாவை சுற்றி இருந்து கதை பேசினார்கள். பாப்பம்மா உங்களுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு என்ன வேணும் என கேட்டான் அப்பு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் மக்களே, அவரை போல மெக்காவுக்கு போகணும், அங்கே போய் மறிச்சாலும் கொள்ளலாம். அவ்வளவு தானே, எனக்கு கல்யாணம் முடியட்டு, நீங்கள் மெக்கா போகிறதுக்கு ஏற்பாடு செய்ய. மக்களே ஒருவாடு சக்கரம் ஆகுமே என்றாள் பாத்துமா. அது எத்தனை ஆகட்டும், கவர்மெண்ட்டு பைசா தரும், மீதி அப்பு பார்த்துக்கிடுவான் என்றாள் சாயிரா. அப்படியா மக்கா, இன்ஷா அல்லா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்றாள் பாத்தும்மா கண்கள் நிறைந்தவாறு. அப்போது நேரம் இருட்டி கொண்டிருந்தது. சாயிராவின் ஒரு மகன் குளித்து விட்டு ஒரு காவி வேஷ்டியை உடுத்து கொண்டு இடது பக்கத்தில் இருந்த அறைக்குள் நுழைந்தான். பாத்தும்மாவை பார்த்து சிரித்து கொண்டே, இந்த பையன் எங்கே போகிறான் சாமியார் போல என கேட்டாள் பாத்தும்மா. அவன் சாமி கும்பிட போகிறான் பூசை அறையில் என்றான் முத்து.
பாத்துமா எழுந்து பூஜை அறையில் எட்டி பார்த்தாள். சிவன், பார்வதி மற்றும் பல சாமி படங்களுடன் உப்பா குல்லா வைத்து கொண்டு சிரித்தவாறு புகைப்படத்தில் இருந்தார். அருகில் ஊதுவத்தி புகைந்து கொண்டே இருந்தது. பார்த்த பாத்துமா, மக்களே மக்களே வாப்பா என்றவாறு அந்த அறையின் முன்னால் அப்படியே அமர்ந்தாள். என்ன ஆச்சு என்று முத்துவும் ஈராளனும் சாயிராவும் ஓடி சென்று பிடித்தனர். நாங்க உங்களுக்கு சோறு போட்டதுக்கு படைச்சவனுக்கு சமமா வச்சிட்டீங்களா? இதுக்கு நான் என்ன பிரதிபலன் செய்ய போறேன்? நீங்க காட்டுற நன்றிக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே படைச்சோனே என கண்ணீரால் மனங்களை புனிதப்படுத்தினாள். சாயிரா பாத்துமாவின் தோள்களை பிடித்தவாறு சொன்னாள், மூத்துமா நீ எங்களோட இருந்தாலே போதும்லா. அப்பு விபூதி நிறைந்த நெற்றியால் பாத்துமாவின் நெற்றியோடு சேர்ந்து தலை குனிந்தவாறு நின்றான். பூசை அறையில் முத்துவின் மகன் அடித்த மணியோசையில் இவர்களின் ஆனந்த கண்ணீர் வீடெங்கும் புண்ணிய நீராக விழுந்தது. எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன்சிங். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.